எல்லாவற்றையும் தடுத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் ஒரு பெண் மகர் கொடுத்து உண்மையான நிக்காஹ்வின் மூலம் ஒரு பெண்ணை அடைந்து கொள்ளுகிற வழிகளை மட்டுமே மார்க்கம் அனுமதித்தது. எனவே காதல் என்கிற பெயரால் இன்றைக்கு செய்யப்படுகின்ற எல்லாம் நிறைய அத்துமீறல். நீங்கள் உடனே வரலாறுகளில், காப்பியங்களில், இதிகாசங்களில் அப்படி உண்டு, லைலா மஜ்னு உண்டு, அம்பிகாவதி அமராவதி உண்டு, அப்படி உண்டு, இப்படி உண்டு என்றெல்லாம் வரலாறு சொல்லலாம். அன்றைக்கு நடந்த அந்த வரலாறுகள் எல்லாம் நன்றாக நீங்கள் வரலாறு படித்து பாருங்கள், அத்தனையும் தோல்வியில முடிந்தது. எதுவும் ஜெயிக்கல, எதுவும் ஜெயிக்கல. லைலா மஜ்னுனாக இருந்தார், அம்பிகாவதி அமராவதியாக இருந்தார், இன்னும் என்னென்னவெல்லாம் கோவலன் கண்ணகி என்னெல்லாம் என்னென்ன சொல்லுகிறார்களோ எதுவுமே ஜெயிக்கல. காதல் விளங்காது என்பதற்குத்தான் வரலாற்றிலே வழிநெடுகளும் ஆதாரம் உண்டு. இன்றைக்கு மாறி 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 திரைப்படங்கள், மாறி 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 தொலைக்காட்சியினுடைய தொடர்கள் எல்லாமே இதை ஊக்கப்படுத்தி புனிதப்படுத்தி, இதை எதிர்ப்பவனெல்லாம் பிற்போக்குவாதி என்று சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு, இன்னைக்கு அதற்கென்று ஒரு தினம், அதற்கென்று வணிக நோக்கங்கள், அதுக்குன்னு சில வியாபார யுக்திகள், அதுக்கு சில பூக்களும் இந்த மலர் கொத்துகளும் பொக்கேக்களும், அதற்கென்று சில பொம்மைகளும் ஆண் பெண் சேர்ந்திருந்தால் வணிகமயமாகிவிட்டது. நாம் இதுலேயும் கூட ஒரு வியாபாரம் பார்த்துவிட முடிவிலே இருக்கிறோம். இவைகளெல்லாம் கூட அத்துமீறிய சமூகத்தினுடைய நோய்களாக பிடித்திருக்கிற விஷயங்கள். திருக்குறானில் தொழுகுங்கள் என்று சொல்லுகிற குர்ஆன், நோன்பு வைக்க சொல்லுகிற குர்ஆன், ஜகாத்து கொடுக்க சொல்லுகிற குர்ஆன், ஹஜ் செய் என்று சொல்லுகிற குர்ஆன், திருமணம் செய்ன்னு சொல்லல, திருமணம் செய்ன்னு சொல்லல, திருமணத்தை செய்து வையுங்கள் என்று பெற்றோர்களை பார்த்து பேசுகிறது. நேரடியாக கடமையை அவளுக்கு சொல்லுகிற திருமண வசனம் இல்லை. புகழ்பெற்ற வசனம் அது, வான்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அந்த ஆயத்தினுடைய குறிப்பில் தஃசீர்களில் சொல்லுவார்கள், இன்னஹா கிதாபுன் லில் அவுலியா, பெண்ணை பெற்றவர்களுக்கு, ஆணை பெற்றவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு இந்த ஆயத்து உத்தரவு. ஏன், அவனுக்கே சொல்ல வேண்டியதுதானே. அவனுக்கே சொல்லி இருந்தால் இந்த தினங்கள் எல்லாம் லைசன்ஸ் பெற்றதாகிவிடும். அவனா திருமணம் செய்யலாம், அவளா திருமணம் செய்யலாம். ஆனால் குர்ஆனுடைய வார்த்தை அவனா செய்ய சொல்லல, அவளா செய்ய சொல்லல, அவர்களுக்கு செய்து வையுங்கள் என்றுதான் திருக்குர்ஆனுடைய வாக்கியம் இருப்பதை பார்க்கிறோம். பரவலாக இது புகழ்ந்து பேசப்படுவதால் பரவலாக எல்லா மீடியாக்களும் இந்த காதலை எல்லாம் இன்னைக்கு முன்னெடுக்கிறதுனால கிட்டத்தட்ட இது ஜாயிஸுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்து விட்டது. அது ஹலால் தான் போல தெரியுது, நாட்டில் எல்லா பக்கம் நடக்குது. குர்ஆனுடைய ஒரு வசனம் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும், குல்லா எஸ்தவில் ஹபீசு வத்தய்யிபு. நபியே, அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அசிங்கமும் அழகானதும் ஒருபோதும் சமமாகாது. அழகும் அசிங்கமும் ஒருபோதும் சமமாகாது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இந்த அசிங்கம் ரொம்ப அதிகமாகி உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தாலும் அழகும் அசிங்கமும் ஒருபோதும் சமமாகாது. அழகு அழகுதான், அசிங்கம் அசிங்கம் தான். சமயங்கள்ல என்ன ஆகுமா, அசிங்கம் பரவலாகி எல்லாரும் அந்த அசிங்கத்தை கையில் எடுத்து பேசி அந்த அசிங்க பரவல் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை தரலாம், ஆனாலும் அது அசிங்கம் தான். அந்த அடிப்படையிலே தான் காதல் என்பது இன்றைக்கு சினிமாவில் ஊக்குவிக்கப்பட்டு, நாடகங்களில் அது வலியுறுத்தப்பட்டு, எல்லா தொடர்கள் இன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சி பிப்ரவரி 14 பார்த்தால் தனியாக அதற்கென்று நிகழ்ச்சிகள், அதற்கென்ற நிகழ்ச்சிகள், அவைகளை தூண்டுகிற விஷயங்கள் எல்லாமே மேற்கத்திய இறக்குமதி, மேற்குலகத்திலிருந்து உள்ள இறக்குமதி. இந்த நாட்டில் அது இல்லையே,